மாஸ்டர் விஜயை வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் போய் படோலா ஃப்ளாப் ஆகி பினாமி பேர்ல ப்ரொடியூசர் போட்டு எப்ப பாபான்னு ஒரு படம் வந்ததோ அப்பவே ரஜினியோட மார்க்கெட் அவுட். மீரா மிதுன் அரெஸ்டட், மீரா மிதுன் ஃப்ராடு, மீரா மிதுன் ஒரு ப்ராஸ்டிடியூட்னு பொய்யா மட்டும் எழுதுற தமிழ் மீடியா டாப்பா இல்லாத ஹீரோஸ் எல்லாம் டாப் இன் காட்டுறாங்க. பாரதி ராஜா தரக்குறவா என்னை பத்தி எழுதி ஒரு லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஓகேங்களா, பாரதி ராஜாவே ஒரு பெரிய ஃப்ராட் இந்த இண்டஸ்ட்ரி, அதை நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். நம்ம இப்போ விஜயாச்சி செலவு பண்ணுறதுனால செலவு பண்ணவே தேவையில்லை. எனக்கு இந்தியா லெவலில் வேற லெவலில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஃபோன் பண்ணாலே எல்லாரும் இறங்கி வந்து எனக்கு தியேட்டரை வந்து ஃபுல் பண்ணி கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் ஸ்பெண்டிங் என்ன தெரியுவாங்க, நான் ஒரு கேஸ் போடணும், விஜய் சூர்யா வந்து கோர்ட்டில் நிற்கணும், அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜெயிலுக்கு போட்டு நான் கூடிய சீக்கிரம் சிஎம் ஆகுவேன். ஜெயலலிதா அம்மா கிட்ட விஜய் வந்து போய் காலில் விழாத குறையா மேடம் ப்ளீஸ் மேடம் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு பண்ணுவார்ல. ஸோ பவர் என்கிட்ட வரும்போது யார் யாரெல்லாம் கிரிமினல்ஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்கே இவன் நாளைக்கு நாட்டை ஆள போறா, அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் பிரச்சனையாயிட போகுதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த ஆம்பளைங்களாம் சேர்ந்து எனக்கு பிரச்சனை பண்றாங்க. இந்த இலுமினாட்டிஸ் யார் என்னன்னு வெளியே தெரிய வேண்டிய அவசியமே வராது. யூ கேன் டேக் இட் அஸ் ஐ அம் ஒன் ஆஃப் தி இலுமினாட்டியோ. ஸ்டார்டிங்கே வந்து இப்போ டாபிக் ஹாட் டாபிக் அப்படின்னா வந்து தளபதியோட படம் ரிலீஸ் மாஸ்டர் ஆயிருக்கு. ஸோ 10 டேஸ் முன்னாடி ஒரு நடந்த ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் ரீசெண்டாக சொல்லியிருந்தீங்க, அது 30% கூட அந்த படம் வந்து எடுத்து முடிக்கவே இல்லை, அது வந்து சும்மா ஓலா கேப்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. நீங்கள் எக்ஸாக்டாக இதே வேர்ட்ஸ் தான் சொன்னீங்க. ஸோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. பட் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சு, நானும் ஃபஸ்ட் டேலாம் போய் பார்த்தேன், படம் இருக்குது. ஸோ அது எப்படி ஆச்சு, அதை பற்றி உங்களுடைய கருத்து. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மேபி நான் சொன்னதுக்காக அவசரமாக படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், அதுதான் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக சொல்வேன். அண்ட் செகண்ட் பாயிண்ட், அஜித் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தார் இல்லையா, பேண்டமிக் எண்ட் ஆகிற வரைக்கும் மூவிஸ் வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணக்கூடாது. அண்ட் என்னோட மூவிஸும் ரெடியாக தான் இருக்குது, அண்ட் தியேட்டர்ஸ் எல்லாமே வாங்க ரெடியாக தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 220 to 230 தியேட்டர்ஸ் வந்து வாங்க என் படத்தும் ரெடியாக இருக்காங்க. ஓகே, பட் நம்ம இன்னும் பேண்டமிக் வந்து ஸ்டாப் ஆகலை. நம்மளோட நார்மல் வாழ்க்கை வந்து நம்ம டெய்லி ரொட்டீன் போயிட்டு இருந்தாலும் சர்வைவல்காக ஓப்பன் பண்ணதான் இது. ஓகேங்களா, ஆல் ஓவர் இந்தியாவில் அண்ட் மற்ற வெளி கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வேவ் ஆஃப் லாக்டவுன் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த பேண்டமிக் வந்து ரொம்ப ஒரு கடினமான விஷயம். மக்கள் நலனை நினைக்கிற யாருமே வந்து படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணி பீப்புள் கிட்ட இந்த மாதிரி ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்ணி பீப்புளோட மணியே வாங்கி பீப்புளோட ஹெல்த்தே ரிஸ்க் போடுறது தானே இது. ஓகேங்களா, ஸோ ஐ ஃபெல் தட் தேர் இஸ் சம்திங்ஸ் கோயிங் ஆன் வித் த கவர்மெண்ட் அண்ட் வித் த மூவி வித் த மணி மேக்கிங். நான் அந்த பாட்டுக்கு போவே விரும்பல, பட் என்னை பொறுத்த வரைக்கும் மூவி ரிலீஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அட் திஸ் டைம். ஏன்னா இப்போ தியேட்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கு, பீப்புள் எல்லாமே போயிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு 1 வீக்ல கொரோனா கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ப்ரெட் இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி வேற ஸ்ட்ரெயின் ஆஃப் கொரோனா ஹேஸ் என்டர்ட் இன் டு தமிழ்நாடு. இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் கேர் ஆஃப் அவர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். மூவிங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான், ரொம்ப லைஃபை மீறின ஒரு விஷயம் கிடையாது இல்லையா. பொலிட்டிக்கல் மாநாடுகளும் வந்து பார்த்தோம்னா இதை விட பல மடங்கு கூட்டம் வந்து கூடிட்டு தான் இருக்கு. அதுல பரவாத கொரோனா இதுல பரவிடுமான்ற ஒரு கேள்விதான் கேட்கறேன். நான் அதுக்குமே வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி, என்னோட ட்விட்டர்ல வந்து நான் ட்வீட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து இப்போ வந்து எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, நானும் தான் எலெக்ஷன்ல நிக்க போறேன். அண்ட் நான் என்னோட வழியில என் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். மக்களோட நலன் சேஃப்டி எனக்கு முக்கியம். என்னாலையும் ஒரு தெருவில் போய் உட்காந்து மீரா மிதுன் வந்திருக்கானா ஒரு 10 பேர் வருவாங்க, ஐ கேன் டூ த பிரச்சாரம், தட்ஸ் நாட் த ரைட் வே. பட் நம்ம ஸ்டேட் கொஞ்சம் அட்ராசிட்டியா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி எவ்வளோ பேர் க்வெஸ்டின் பண்ணாலும் எவ்வளோ பேர் கேட்டாலும் பவர்ல இருக்கவங்க அதிகாரத்துல இருக்கவங்க அவங்க பண்றதை தான் செய்ய போறாங்க. மேபி ஒரு புது சிஎம் வந்தா மேபி யூ ஆல் மைட் ஃபைண்ட் எ டிஃபரன்ஸ். யாரா இருக்கலாம், யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நானா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இந்த கமிங் எலெக்ஷன்ல. யா, கமிங் எலெக்ஷன். அப்ப நீங்க ஏற்கனவே வந்து சொல்லிட்டீங்க வந்து பாலிடிக்ஸ் வர போறேங்கறத வந்து ஓபனாவே சொல்லிட்டீங்க. பட் இது வரைக்கும் எந்த கட்சிக்குள்ள போக போறேன் என்ன ஏது இதெல்லாம் நீங்க எதுமே வந்து நான் வந்து இங்க விளம்பரம் பண்றதுக்காகவோ பப்ளிசிட்டி பண்றதுக்காகவோ இல்ல மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்றதுக்காகவோ நான் கிடையவே கிடையாது. அண்ட் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் ஆ ஃபீல்ட்ல இருக்கேன், அதுக்கப்புறம் சோசியல் ஆக்டிவிஸ்டா பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டா மாறி இருக்கேன். என்னால முடிஞ்சத மக்கள் கிட்ட நம்ம ஒரு ட்விட்டர்லயோ இல்ல ஒரு இதுலயோ வாய்ஸ் ரைஸ் பண்றதுனால நம்ம ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிர முடியுமா? ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல தாண்டி கலப்பணியும் நிறைய இருக்குல்ல, இறங்கி வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. நீங்க வாய்ஸ் ரைஸ் பண்றவங்கள விட்டுருங்க, அதுவும் வந்து தேவைதான், நிச்சயமா அவசியம் தான். பட் அது மட்டுமே போதுமா ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிக்கிறதுக்கு? என்னால இறங்கி வேலை செய்யவே முடியாது. அதுக்கான காரணம் வந்து எதுக்குமே ஒரு அதிகாரம் தேவை, ஒரு பவர் தேவை. மீரா மிதுன் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டா கரப்ஷன் ஒழிச்சிடலாம் அப்படின்றீங்க? கண்டிப்பா கண்டிப்பா எப்படி ஒழிச்சிட முடியும்? இத்தனை வருஷமா வந்து ஒழிக்காத ஒரு விஷயம், நான் வந்தா வந்து 5 வருஷத்துக்குள்ள ஒழிச்சிருவேன் நீங்க சொல்றீங்க, அது எப்படி? வெரி வெரி ஈஸி டு சேஞ்ச். ஏன், ஜெயலலிதா அம்மா வந்து 25 வருஷமா ரூல் பண்ணும் போது லா அண்ட் ஆர்டர் வாஸ் அட் இட்ஸ் பீக். இப்போ நான் சிஎம்ஆ சப்போஸ் ஆனாலும்
கரப்ஷனை ஒழிக்க என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண போறேன். அங்கங்க இருக்க தான் செய்யும். பட் எனக்கு ஆக்டிவ் அரசியலுக்கு வர போறேன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு பர்சனலா நான் என்ன ஃபீல் பண்ணனா, எல்லாருக்கும் ஒரு வீடு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த வீடை ரெடி பண்ணி தரலாம். அண்ட் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, அன்எம்ப்ளாய்மெண்ட். தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறைய மலையாளிஸ், கன்னடாஸ், நார்த் இந்தியாஸ். பட் இது எல்லா ஸ்டேட்லயுமே இருக்கிற ஒரு விஷயம் தானே. எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாதுங்க. நான் வந்து என்னோட தமிழர்களை பத்தி கவலைப்படுறேன். இங்க வந்து வேலை பார்க்க கூடாது அப்படின்னு சான்ஸே இல்ல. ஏன்னா நான் பாக்குறேன் எல்லாரும், எல்லா ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஐ ஆம் சீயிங் எவ்ரிவேர். ஓகே, சோ இன்னொரு கமிங் பேக் டு தி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், மாஸ்டர்ல இருந்து திருப்பி நம்ம வந்து வருவோம். மாஸ்டர் படத்தை இதுக்கப்புறம் நீங்க பாக்கலான் இருக்கீங்களா? பாத்துட்டீங்களா இல்ல ஆல்ரெடி? நோ, ஐ டோன்ட் வாட்ச். ஏன்னா மாஸ்டர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் போய் படோலா ஃப்ளாப் ஆகி பினாமி பேர்ல ப்ரொடியூசர் போட்டு இந்த படமே விஜய் சேதுபதியை டார்கெட் பண்ணி எடுத்தது தான். விஜய் சேதுபதி ஹாஸ் ஃபேம் சின்ன வயசுல இருந்து. விஜய்க்கு ஃபேம் இல்லன்றீங்க? சில மணி நேரங்கள்ல கோடிக்கணக்கான வியூஸ் போகுது, கோடிக்கணக்கான லைக்ஸ் போகுது. தியேட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, சூர்யா சார், விஜய் சார் இவங்க படத்துக்கெல்லாம் வந்து மக்கள் திருவிழா மாதிரி அப்படி கூடுறாங்க. இது எல்லாமே எப்படிங்க பணமா இருக்க முடியும்? ஓகே, இன்னைக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் டிஜிட்டல் இந்தியா டீம்ல கொடுத்தனா என்னோட டீசரும் வீடியோஸும் கூட நான் 1 crore 2 crore, அதாவது மோஸ்ட் லைக்டு வீடியோவாவே வேர்ல்டுல வந்து என்னால கொண்டு வர முடியும். இல்ல எனக்கு தேவை இல்லை. அந்த 1 லட்சம் ரூபாவை நான் ரோட்ல இருக்க குழந்தைங்க படிப்புக்கோ ட்ரெஸ்ஸுக்கோ ஒரு வீடு கட்டுறதுக்கோ கொடுப்பேன். ஐ டோன்ட் லைக் டு வேஸ்ட் மணி. என்னோட ஃபேமா வந்து நான் காட்டுறதுக்காக எவனோ ஒரு கம்பெனிக்கு வந்து 1 லட்சம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. என்னோட மார்க்கெட், எனக்கு வேலை இல்லைன்னா மார்க்கெட் இல்லை. ஐ ஹவ் லாட் ஆஃப் ஒர்க், மை கெரியர் இஸ் கோயிங் ஃபைன். அண்ட் தியேட்டர்ல இவ்வளோ கூட்டம், இவ்வளோ இது சொன்னீங்களே, 25 வருஷமா வந்து கோலிவுட் மாஃபியாவா இருந்துகிட்டு நெப்போட்டிசம் ப்ராடக்டா இருந்துட்டு வேற எந்த ஹீரோவையும் உள்ள விட மாட்டேன். கடந்த 10 வருஷமா வந்து தியேட்டரை அவங்களே எடுத்து பிஎம்ஐனி விஜய் மக்கள் இயக்கம்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு அந்தந்த ஒரு ஒரு ஹெட்டுக்கு வந்து 3000 டிக்கெட்ஸ் 4000 டிக்கெட்ஸ் கொடுத்து ஆளுங்களை ரெடி பண்ணி தியேட்டரை ஃபில் பண்றது நான் கூட பண்ண முடியும். You want me to do, I will do it and show. Okay, now I am against bribe. I don't take bribe. I was anti-corruption officer one point of time last year. So, நான் bribe பண்ண மாட்டேன். அப்படி இவங்களுக்குலாம் ப்ரூவ் பண்ணனா நான் bribe பண்ணி காமிக்கிறேன். இன்னைக்கு நான் 30,000 நான் மீடியா கொடுத்தேன்னா நாளைக்கு எல்லா மீடியாவும் என்னை பத்தி ஆப்பா ஓவன் கரெக்டாக எழுதுவாங்க. நான் ஒரு ஒரு என்னோட படம் ரிலீஸ் பண்ணும் போது ஒரு 10 லட்சம் செலவு பண்ண போதும். சென்னையிலே அஜித் அப்படி கிடையவே கிடையாது. அஜித் தான் தொடர்ந்து நாலு ஹிட் கொடுத்திருக்காரு சிவா மூலியமா அண்ட் லாட் ஆஃப் க்ரோஸ் ப்ராஃபிட் செல் பண்ணதும் அவரோட மூவி தான். இப்போ நீங்க விஜய் அஜித் நீர்ல பாத்தீங்கன்னா அஜித் தான் வந்து டாப். பட் எந்த மீடியா வந்து அஜித் பத்தி எழுதுவாங்க? ஏன்னா அவர் காசு கொடுத்து மீடியாவை எழுத சொல்ல மாட்டார். ஏதாச்சும் ஒன்று 2 மீடியா தானா எழுதா? Also, he doesn't react because he knows this Tamil Nadu, he knows the game which is going in Kollywood. அவர் அவர்களே பார்த்துட்டு இருக்காரு. விஜயும் எனக்கு தெரிஞ்சு அவர்களே அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. வாண்டடா வந்து எந்த பிரச்சனைகளையும் வந்து இதை பத்தி நான் பேசி ஆகணுன்ற மாதிரிலாம் இல்லை. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் தமிழகத்துல, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நீங்க எப்படி குரல் கொடுக்கீங்களோ அதே மாதிரி தான் அவரும் வந்து குரல் கொடுக்குறாரு. அவர் பேசிய நான் பார்க்கல. எங்க அவர் பேசி ஜல்லிக்கட்டுல இருந்து எல்லா விஷயத்திலயும் வந்து அவருடைய ஆதரவை தெரிவிச்சுட்டு தான் இருக்காரு. வந்து உட்கார்ந்து இன்டர்வியூல பேசினாங்களா? If you take North India, அஜித் சார் மாதிரி அதை அவர் அவாய்ட் பண்ணிருக்கலாம். I don't know. Ajit has never got into politics and he has never spoke. He is being an actor and he is going in a spin. So whatever he is doing is right only, I will say. Okay, avaroda paatha avar correct ah poitukkar. இவர் தானே இவ்வளவு சீன போடுறாரு. விஜய் மக்கள் இயக்கம் தொண்டர்கள் அது இது ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் மக்கள் இயக்கம் ஹெட் ரவுடிசம் வேற பண்றாரா? யா, விஜய் மக்கள் இயக்கம் ஹெட் வந்து யூடியூப்ல உட்காந்து என்ன திட்டாங்க. நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன். இஸ் திஸ் வாட் ஹிஸ் கல்ச்சர் இஸ்? நீங்க டைரக்டா விஜய் சங்கீதா அவங்களே கிளிக்கிளின்னு கிளிக்கிறீங்க. எதுக்காக நான் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஆரம்பிச்சேன்? விஜய் சார் தான் ஃபர்ஸ்ட் பேசுறாருன்றீங்களா? விஜய் கூட நான் எதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபைட்ல? அததான் தயவு செய்து சொல்லுங்க, ஏன் எதனால இது ஆரம்பிச்சது? மாஸ்டர் படம் போஸ்டர் வந்து என்னோட கிங் ஃபிஷர் போட்டோ ஷூட் வந்து காப்பி பண்ணிருந்தாங்க. அந்த போட்டோ ஷூட் ரிலீஸ் ஆன 1 வீக்ல இந்த போட்டோ ரிலீஸ் ஆச்சு. வெயிட், இப்ப
இப்போ இத நான் சொல்றது போயினா தமிழ்நாடு தவிர எல்லா மீடியாவும் விஜய் காபி மீரா மித்துன்னு எழுதிருப்பாங்க, நீங்க போய் செக் பண்ணலாம். தெலுங்கு மீடியால இருந்து, ஹிந்தி மீடியால இருந்து, மலையாள மீடியால இருந்து, எவ்ரி மீடியா ரோட் விஜய் ஹாஸ், ஏன்னா கரெக்டான சோர்ஸ் இருக்காது, ப்ரூஃப் இன்ஃபர்மேஷன், ஓபன் அவுட் எவிடன்ஸ் அது. ஆனா நம்ம தமிழ்நாடு, நீங்க தான் மீடியால யார் வேணா காசு கொடுத்து என்ன வேணா எழுதலான்றீங்களா? நடக்குதுன்றீங்க பத்து வருஷமா என்னோட வெற்றிய வந்து மீடியா மறைச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனா என்னோட இந்த பேரை காப்பாத்திட்டு இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா மீடியா தான். ஓகேதான், அவங்க வந்து கரெக்டா எழுதிட்டு இருக்காங்க என்ன பத்தி. அண்ட் அப்கோர்ஸ் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மீரா ஒரு ஃபெயிலியர், மீரா ஒரு ஆள் கிடையாது, மீரா ஒரு ஃப்ராடு, மீராவை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மீரா இஸ் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் செலிபிரிட்டி அண்ட் சூப்பர் மாடல் ஆஃப் இந்தியா. நீங்க சொன்ன இந்த எந்த எந்த ஒரு கிரிட்டிசிசமே வந்து விஜய் சாரோ சூர்யா சாரோ அதுக்கு காரணம் வந்து நீங்க முதல்ல பேசுறீங்க, ரசிகர்கள் அவங்க மேல இருக்கிற அன்புல வந்து திருப்பி வந்து சொல்றாங்க. என்ன அகெயின்ஸ்ட் பண்ணாங்க ஓகேங்களா, இந்த சைபர் புல்லிங் சைபர் ஹராஸ்மெண்ட்ல என்ன ஒரு ப்ராஸ்டிடியூட் மாதிரி பட்டம் கட்டி என்ன ஃபுல்ல ப்ராஸ்டிடியூட்னு எல்லா மீடியாவையும் எழுத வச்சாங்க. எனக்கு கமெண்ட்ஸ்லயும் அந்த மாதிரி பண்ணாங்க. நாங்க வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதெல்லாம் யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு. பேலன்ஸ் பெண்டிங் என்ன தெரியுவாங்க, நான் ஒரு கேஸ் போடணும், விஜய் சூர்யா வந்து கோர்ட்ல நிக்கணும், அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜெயிலுக்கு போகணும். இதை நான் பண்ணுமான்னு சொல்லுங்க, நான் பண்ணி காமிக்கிறேன். நீங்க உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குன்னா தாராளமா பண்ணுங்க, ஏன் வந்து நீங்க தாக்கிட்டு இருக்கணும்? நீங்க நான் என்ன கேக்குறேன்னா, மக்கள் இதை பத்தி எதுவுமே நீங்க கேள்வி கேட்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் யார் பேச்சுக்குமே போகாம, நான் எந்த தப்புமே பண்ணாம, நான் வெறும் சக்சஸ் சுவைக்கிற ஒரு சக்சஸ்ஃபுல் உமனுங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் எனக்கு வந்து பேர் கலங்கம், இவ்வளவு ப்ராப்ளம்ஸ், ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க சக்சஸ்ஃபுல் விஜய் சார் அன்சக்சஸ்ஃபுல்ங்கறதை எப்படி சொல்றீங்க? ஓகே, சோ இப்ப இந்த மாதிரி ஒரு ஒண்ணுமே பண்ணாமலே எனக்கு இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ ஒருத்தர் மேல நான் கேஸ் போட்டு அது ப்ரூவ் ஆகி அவங்க ஜெயிலுக்கு போறதுக்கு வாய்தா வாங்கி மினிமம் 6 months ஆகும். ஆனா 6 months ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க கண்டிப்பா. நான் அந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கேன் சில பேரை முன்னாடி, அதையும் நீங்க பாத்துருக்கீங்க. இன்னொரு 6 months சூர்யா சரியும் விஜய் சரியும் ஜெயில பாக்கலாம். லெட் மீ பினிஷ். ஆனா அந்த 6 months இவங்க எல்லாரும் என்ன, நான் கார்ல போகும்போது பாம்பு வச்சு கொண்டுட்டாங்கன்னா, இல்லைன்னா என்ன ஆள் வச்சு கொண்டுட்டாங்கன்னா, வாட் கேன் ஐ டூ, ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபேஸ் இட். நான் எப்போ என் பவரை காமிப்பேனா, ஜெயலலிதா அம்மா கிட்ட விஜய் வந்து போய் காலில் விழாத குறையா, மேடம் பிளீஸ் மேடம் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு பண்ணுவார்ல. ஸோ பவர் என்கிட்ட வரும்போது யார் யாரெல்லாம் கிரிமினல்ஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ப்ராசஸ்ல பார்த்துட்டு இருக்கேன். தமிழ்நாட்டோட மொத்த கிரிமினல் லிஸ்டும் என்கிட்ட இருக்கு. நான் பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் யார் யாருக்கு என்ன தண்டனை வரணுமோ, எனக்கு தெரிஞ்சு பாலிடிக்ஸ் போறதுக்கு போல போலீஸ் டிபார்ட்மெண்ட் போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மொத்த கிரிமினல் லிஸ்ட் அவங்க கிட்டே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாத்தையும் வச்சிருக்கேன். நல்ல பொலிட்டிக்கல் சக்சஸ் வந்து அந்த லா அண்ட் ஆர்டர் தான் வந்து அந்த ஸ்டேட்டோட பொலிட்டிக்கல் சக்சஸ்க்கு மெயின் காரணமே. ஒரு பொலிட்டீஷியன் தான் வந்து அந்த லா அண்ட் ஆர்டரை வந்து கரெக்டா வச்சிருக்கோம். அதுக்குள்ளலாம் இப்போ நம்ம போவேணா. நான் கேட்கறது என்னன்னா, நீங்க விஜய் சாரும் அஜித் சாரை விட, விஜய் சாரை விட நீங்க நான் வந்து பிரபலம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஓகே, நீங்க வந்து நிறைய பியூட்டி பேஜன்ஸ் வின் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னே சொல்லல. பட் உங்களுக்கு முன்னையும் பின்னையும் அது நிறைய பேர் வின் பண்ணிருக்காங்கல்ல, இப்போ அவங்க எல்லாமும் வந்து விஜய் சாரோட ஃபேமஸ் அந்த அளவுக்கு. நான் சொல்றேங்க, என்னோட சக்சஸ் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து மறைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, நான் தான் முதல் தமிழ் பொண்ணு ஹிஸ்டரியிலேயே ஃபேஷன்லேயே கால் அடி எடுத்து வச்சது. நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், நான் தான் முதல் தமிழ் ஹீரோயினும் கூட இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறது. டெல் மீ ஹூ. நீங்க தான் முதல் தமிழ் ஹீரோயினா? ஆமா, தமிழ் படங்கள் 1940ல இருந்தே வந்துட்டு இருக்காங்க. யாரு தமிழ் ஹீரோயின் சொல்லுங்க? ஒரு தமிழ் ஹீரோ பானுமதி மேடம்ல இருந்து எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. அவங்க தமிழ் கிடையாது. ஓகே, ஓ தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ்நாட்டு ஹீரோயின் இருக்கு. தமிழன் என் பாட்ட என் முப்பாட்டல இருந்து எல்லாமே நான் தமிழனா வந்தது. ஓகேங்களா, யார் வேணாலும் தமிழ் பேசலாம். இல்ல, அது ரொம்ப முக்கியமா? அது ரொம்ப முக்கியமா? என்ன இவ்வளவு பேர் எதிர்க்கிறதுக்கான காரணமே நான் ஒரு தமிழன்ங்கிறதுக்காக தான். இப்போ நான் என்ன சொல்லணும்னா, நார்த் இந்தியால நான் வந்து பெரிய சக்சஸ்ஃபுல்லான செலிபிரிட்டி, சவுத் இந்தியால நான் ஒண்ணுமே இல்லைன்னு மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லிட்டீங்க.
ஸோ நான் எவ்வளோதான் வந்து பேசினாலும் நான் எவ்வளோதான் வந்து நான் கத்தினாலும் நான் ஃபேமஸுங்கிறத வந்து மீடியா வந்து மறைச்சிட்டு தான் இருக்க போது. ஸோ அந்த உண்மை வந்து வெளில வர ஒரு நாள் வெளியில வரும். என்னைக்கு தெரியுமா? என்னோட படம் ரிலீஸ் ஆகி விஜயோட பஸ்ல அடிக்கும் போது அப்ப நம்புவீங்களா நான் 10 வருஷமா செலிப்ரிட்டியா இருந்திருக்கேன்? தாராளமும் ரொம்ப தயாரா இருக்கேன். அப்படி ஒரு நடந்துச்சு அந்த நாள் சீக்கிரம் வரும். அப்போதான் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ப்ரூஃப், ஓபன் ப்ரூஃப். இப்போ என்னோட ஒரு படம் எவ்வளவு கோடி செல் ஆகும்னு இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, 10 வருஷமா இவரோட அச்சீவ்மெண்ட்ஸை மறைச்சு வச்சிருக்காங்க, இவரோட சக்சஸ் மறைச்சு வச்சிருக்காங்க. ஸோ இவளோட வசூல் வந்து மற்ற எல்லா டாப் ஹீரோஸை வந்து இட்ஸ் கோன் அ பிரேக்ங்கிறதுனாலதான் இந்த பொண்ணுக்கு இவ்வளவு பிரச்சனை. நிச்சயமா பிரேக் பண்ணணும். எதை வச்சு அவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க? ஏன்னா வந்து 30 வருஷமா 40 வருஷமா ரஜினி சார் கமல் சாரோட டாப் பண்றீங்களா? பட் எதை வச்சு அதை சொல்றீங்க? வந்து அதை நான் கேக்குறேன். ஒரு ஆன் அ வேர்ல்ட் லெவல் மியூசிக் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் விச் ஸ்டாண்ட்ஸ் டாப் அண்ட் ஃபேஷன் செகண்ட் ஸ்டாப். ஆல் தி சூப்பர் மாடல்ஸ் ஃப்ரம் ஈச் கண்ட்ரி ஆர் தி டாப் மோஸ்ட் சூப்பர் மாடல்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் லெவல்ல செலிபிரிட்டி. அப்படி பார்த்தாக்க வந்து 30 வருஷமா வந்து ரஜினி சார்லாம் கிட்டத்தட்ட 40 வருஷமா இருக்காங்க, கமல் சார் 50 வருஷமா இருக்காரு. ஸோ இவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் விட இந்த 10 வருஷத்துல நீங்க மாடலிங் ஃபீல்ட்ல நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணதான் நினைக்கிறீங்களா? Okay, I am in fashion and I am into acting and என்னோட 4th படத்துல வந்து நான் டைரக்டரா ப்ரொடியூசரா எமர்ஜ் ஆயிருக்கேன். இது வரலாறுல பதிச்சு வச்சுக்கோங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா? ஒரு பொண்ணு ப்ரொடியூசரா டைரக்டரா அவளோட 4th படத்துலயே வந்து எமர்ஜ் ஆயிருக்கிறது. ஸோ திஸ் இஸ் அன் அச்சீவ்மெண்ட். முயற்சி எடுத்து வச்சிருக்கீங்க, அது முக்கியமான விஷயம் இல்லைன்னு சொல்லல. அப்படி வச்சுக்கோங்க, நீங்க அப்படியே வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் ஆல் மை மூவிஸ் இட்ஸ் கோன் பி ஆன் மை ஓன் ப்ரொடக்ஷன் அண்ட் can be your different directors or it can be in my direction too. Okay. And என்னோட க்ரூமிங்ல இருந்து என்னோட பிளேஸ்ல இருந்து போன நிறைய போட்டுங்க, நிறைய இடத்துல போய் இப்ப ஹீரோயின்ஸாவும் இருக்காங்க, மாடலிங்கும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உங்களை மட்டும் புறக்கணிக்கிறாங்க. என்னது? ஆனா உங்களை மட்டும் புறக்கணிக்கிறாங்க. இப்போ இல்லுமினாட்டிஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். What is இல்லுமினாட்டி? ஒரு சீக்ரெட் அமைப்புன்னு சொல்றாங்க, அதை பத்தி நமக்கு தெரியல இருக்கா இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு விஷயம். அந்த இல்லுமினாட்டிஸ் யார் என்னன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. விஜய் சார் அதுல இருக்காருன்றீங்களா? ஓகே, விஜய் இஸ் நாட் an இல்லுமினாட்டி. விஜயே வந்து ஒரு இல்லுமினாட்டி கீழ சிக்கி தான் வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு. அவங்க அப்பாவே வெளியில வந்து, ஓ மை காட் நோ, அவங்க அப்பாவே வந்து வெளியில வந்து அதை ஒத்துக்கிட்டாரு. ஆமா, கோலிவுட் மாஃபியா இருக்கு. இல்ல, நான் அது பாயிண்ட்க்கு நான் வரேன். நீங்க வந்து நீங்க கேட்ட எல்லா க்வெஸ்சனுக்கும் கிளீனா சிங்கிள் லைன்ல ஒன்னு நான் சொல்லிடுறேன். எங்க இவன் நாளைக்கு நாட்டை ஆள போறா, அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை ஆயிட போகுதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த ஆம்பளைங்களும் சேர்ந்து எனக்கு பிரச்சனை பண்றாங்க. தமிழ்நாட்டு என்னென்ன ப்ரொஃபஷன்ல இருக்க வேண்டிய ஆண்கள் வந்து தே ஆர் ட்ரபிளிங் மீ, தே ஆர் கிவிங் மீ ப்ராப்ளம்ஸ். பட் அவங்க எல்லாரையும் உடைச்சிட்டு நான் கூடிய சீக்கிரம் சிஎம் ஆகுவேன். சிஎம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரோட டப்பா எவ்வளவு சீக்கிரம் உங்களை சிஎம் எதிர்பார்க்கலாம்? யூ கேன் சீ மீ தி சிஎம் ஆஃப் 2021 when this election happened. அப்போ இன்னும் ஒரு 4 மாசம் தான் இருக்கு எலெக்ஷன்ஸுக்கு. நீங்க இன்னும் எந்த கட்சியோட இணைய போறேன் அப்படின்றதே நீங்க இன்னும் சொல்லல. தமிழ் செல்வி ஒரு சிஎம் ஆவாங்க கண்டிப்பா. அதுவும் வரலாறுல ஃபர்ஸ்ட் விஷயமா இருக்கும் ஒரு தமிழ் பொண்ணு சிஎம் ஆனது. ஏன்னா இவருக்கும் எந்த தமிழ்னு வந்து ஆளு கலைஞர் வந்து தமிழ் தானே, அவரு ஒரு 5 தடவை சிஎம் இருந்திருக்காரு, அவர் ஆண்டிருக்காரு தமிழ்நாட்டை. அந்த பீரியட்ல நான் இல்ல, ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு கோ தேர். எனக்கு பிடிச்சது 2006-11 வந்து டிஎம் கேட்ச் தானே இருந்தது. ஐ டோன்ட் நோ, அப்பா அது மாதிரி இருந்ததா தெரியல. பிகாஸ் நிறைய ஊழல், அவங்க வந்து பெண்களுக்கு எதுவுமே பண்ணல. ரொம்ப சிம்பிளா சொல்ல போறேன்னா, அவங்க ஃபேமிலி இருக்க பொண்ணியே வந்து அவங்க மதிக்க மாட்டாங்க. படுத்து ஸ்டாலின் இருக்காரு கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு பொண்ணு, பெண்களுக்காக தான் வந்து நான் இங்கே வந்து குரல் எழுப்பிட்டு இருக்கேன். பெண்களுக்காக தான் வந்து நான் வந்து ஐ வாண்ட் டு லைக் யூ நோ பிரிங் மோர் உமன் இன் டு ஆல் ஆஃப் திஸ். அண்ட் உமன் ஆர் த ஒன்ஸ் ஹூ ஆர் ஃபேஸிங் லாட் ஆஃப் ஹராஸ்மெண்ட் இன் தமிழ்நாடு. என்னை இவ்வளோ ஹராஸ் பண்ணுறது, இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல் இல்லைன்னா எதுக்காக எல்லாரும் என்னை பற்றி பேசுறீங்க, என்னை பற்றி எழுதுறீங்க? நீங்கள் எல்லார பற்றியும் பேசுறீங்க, அதனால எல்லாரும் உங்களை பற்றி பேசுறாங்க. விட்டு போங்க. இல்லங்க, இப்போ ரொம்ப எனக்கு ஒரு சின்ன உதாரணம், இப்போ பைத்தியம் கத்திட்டே இருக்கான்னு சொல்லி விட்டு போலாம் இல்ல? இல்ல, உண்மையிலேயே நிறைய பேர் அப்படி விட்டு போனவங்களும் மேபி இருந்திருக்கலாம். பட் இப்போ உங்க அண்ணனையோ உங்க தம்பியோ வந்து யாரோ ஒருத்தன் வந்து திடீர்னு திட்டுறான் அப்படின்னா அவங்க கோவம் வந்து நீங்க அதை திருப்பி கேட்பீங்களா? அதான் விஜய் சார் ரசிகர்களோ இல்ல சூர்யா சார் ரசிகர்களோ பண்றாங்க. அது வந்து என்னோட போஸ்டரா காப்பி பண்ணான்னு சொல்லி ஐ ஆக்சுவலி டிட் அ ட்வீட். ஓகேவா? சோ அதுக்கு வந்து
I could have filed a case and on the movie ki na stay ve vaange tharalama neenga pannirukalam appadi pannirundha ungala yarum kelviye ketirukka mudiyadhu endha edathila no enakku vandu valgila neriya vela irukudhu indha mari chinna vela pannumbra vandu vishayam appo indha tweet avasiyam illa vishayam thana because makkalukku theriyum illaya ennoda talent ennoda therumiya vandu ortha thiridi vandu indha mari potuttu poiittu irpa adha vandu na pesama irukka mudiyadhu okay see unga ellarkum na puriyra mari onna solnona I am in this industry and this so-called actor or Surya or whoever it is they are just colleagues for me okay or industry la irukom or company la ellaro vela seru abindra bodha senior colleagues than yeah ipo idha vandu ungalku na solli avanum na solren anga disha disha patni nu or periya heroine irukanga ipo kuda salman khan oda radhesh amna pandranga but na or photo shoot endu release pannumbodhu avanga enna paatha adhe dress color da potanga அதுக்கே பாலிவுட் மீடியா வந்து எழுதாங்க தீஷா காப்பி வந்து மீரான் சோ இதுவரைக்கும் கரெக்ட்டா தான் எழுதிட்டாங்க மேபி அங்க உள்ள இன்னும் பெரிய सेलिब्रिटीனா டீப்பர் many things are there that is controlled by business people of india நம்ம வந்து அந்த இண்டஸ்ட்ரிய கூட சொல்ல முடியாது இல்லுமினாட்டிஸ் அண்ட் business people are also நீங்களே நான் ஒரு one of the illuminati தானங்க I will be the first good illuminati ever in history okay இந்த இல்லுமினாட்டிலே குட் பேட்லாம் இருக்கா of course இப்போ இல்லுமினாட்டி வந்து வந்து பாத்தீங்கனா தே கெட்டது பண்றவங்களும் இருக்காங்க வேறு எத்தனை பேர் வேணோட லைஃப் இல்ல உங்கள தாண்டி தமிழ்நாட்டுல வந்து எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இலுமினாட்டி அப்படினா நீ யாரெல்லாம் சொல்றீங்க ஆஃப் கோர்ஸ் சிஎம் நம்ம எடப்பாடி எஸ் ஓகே அவர் ஒரு இலுமினாட்டின்றீங்க நீங்க ஆளும் கட்சிய பத்தி போதுமான விமர்சனம் வெச்சிட்டீங்க இப்ப கடுமையான எதிர்க்கட்சியா இருக்குதுன்னு பார்த்தாக்க ஸ்டாலின் தான் ஏனா அடுத்த ஒன்னு ஏடிஎம்கே இல்ல டிஎம்கேன்ற மாதிரி தான் மோஸ்ட்லி போயிட்டு இருக்கு இப்போ அதுவும் எதிர்பார்க்கறாங்க ஸ்டாலின் அவர் பத்தி உங்களுடைய கருத்து எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது nobody came and sun pictures ல நடிச்ச என்னதான் வந்து தூக்கி இருக்காங்க ஓகேங்களா சோ ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் கேம் இஸ் தட் சோ எனக்கு நீ கெட்டது பண்றனா இன்னொரு பொண்ணுக்கு நீ எப்படி நல்லது பண்ணனா என்னோட கேள்வி எனக்கு குரல் கொடுக்க என்ன சேவ் பண்ண யாரும் இல்ல இப்போ ஒரு தமிழ்நாட்டுல அங்க இருக்க கலைஞர்களும் அச்சீவ் பண்ணவங்களும் முக்கியம் இல்லையா சோ அப்படி ஒரு முக்கியமான பிரமுகர் தான் நானு ஆனா என்ன வந்து லாஸ்ட் இயர் அவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு நான் சொல்லும்போது nobody help nobody came and did everything ena bollywood la neenga arrest aaninga onnu periya vishayam illa jail la poi okandittu velila vandu normal life vaalunga but tamil nadu la appadi இல்லை ஓகே நான் இப்போ என்னோட கடைசி கட்ட கேள்வி வீட்டே வந்துட்டேன் இப்போ தமிழ் செல்வி சிஎம் ஆறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம் 2021 1000 அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சரி 1000 வச்சுக்குவோம் வந்த உடனே தமிழ் செல்வியோட நான் இதெல்லாம் பண்ணிடுவேன் முதல்ல சிஎம் ஆனால் என்னுடைய ஃபஸ்ட்டு மூணு கையெழுத்து இதுவாக தான் இருக்குன்னா என்ன வரும் 80% தமிழர்கள் மட்டும் தான் இருக்கணும் 80% தமிழர்களுக்கு மீதி எல்லாம் கிளம்பி போயிடணுன்றீங்களா ஓகே ஸோ அவங்களோட வாழ்வாதாரம் அவங்களோட ஒரு தமிழர்களுக்கு North Indian foreigners everybody can come and take over 20% okay. and on the 20% complete background check எடுத்தா நான் உள்ள விடுவேன் எதுக்காக மோடி வந்து CAA எடுத்துட்டு வந்தாரு எதுக்கு முஸ்லிம்ஸ் இந்தியாக்குள்ள வந்து சேஃப் கார்ட் இந்தியா ரைட் ஈவன் ஐ வாண்ட் டு சேஃப் கார்ட் தமிழ்நாடு நிறைய கல்ச்சுரல் இன்டர்ஃபியரன்ஸ்னால நிறைய பேர் நல்ல தமிழர்களோட லைஃப் இங்க ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன் and எனக்கு அது நடந்துச்சு so that will be my first and second thing education okay education for everybody no unemployment house எல்லாருக்கும் வீடு ஏன்னா ஒரு வீடு இல்லாத கஷ்டம் என்னன்னு நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் ஓகேங்களா ஏன்னா நான் அரெஸ்ட்னு சொன்னப்போ எனக்கு எனக்கு அவ்வளவு பிரச்சனை வந்துச்சு இதெல்லாம் நீங்க 19 சொல்றது ஓகே இதெல்லாம் எப்படி செய்வீங்க இது செய்யறதுன்னா பெரிய விஷயம் இது எல்லாருமே சொல்லிட்டு தாங்க இருக்காங்க நான் வந்து இது வந்தா இதை செஞ்சிருவேன் நான் வந்தா செஞ்சிருவேன் ஏன்னா அவங்க எல்லாமே வந்து ரொம்ப பணம் ஆசை இருக்கிறவங்க தன்னோட பரம்பரைக்கு தன்னோட ஃபுல் ஜெனரேஷனுக்கு பணம் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம் ஈஸியா பண்ண முடியும்னு நான் ஃபீல் பண்றேன் பட் ஏன் யாரும் இன்னும் பண்ணலன்னு தெரியல மேபி சுயநலம் இல்லாத ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கவங்க தான் பொலிட்டீஷியன் ஆக முடியும் ஓகேங்களா சோ உள்ள வந்து ஃபர்ஸ்ட் அந்த மக்களுக்குலாம் ப்ராப்ளம் இருக்கு அந்த மக்களோட ப்ராப்ளமை தான் நான் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணேன் ஓகேங்களா and one more important thing I would like in the actually makkaloda problem solve pannadukka na politics varan solringa but ungaloda problem la irundhu neenga konja escape aaradhukku dhaan politics e poringa nu nariya per solranga adhu ungalukku enna problem irukku ipo nepotism hollywood mafia idhella solringa yegapatta cases undu unga mela vandhu idhella handle pannadukka or support kaga dhaan avanga vandhu politics e poranga
எனக்கு இவங்க எல்லாம் பிரச்சனை கொடுத்ததே வந்து நான் அரசியல் வரக்கூடாதுன்னு இருக்காதுதான். நான் அரசியல் வரணும்னா எனக்கு நிறைய பிரச்சனை தான் இன்னும் ஜாஸ்தி ஆகுமே தவிர, நீங்க சொன்ன மாதிரி என்னோட லைஃபை சேஃப்கார்ட் பண்றது நீங்க எதுவுமே கிடையாது. ஏன்னா இங்க நான் ஒரு ரிபல் மாதிரி மாறி இல்லைங்க, நீங்க தான் சேர்ந்து அந்த 3 மாசத்துல சிஎம் ஆயிருவீங்களே, அதுக்கப்புறமா நீங்க வந்து உங்க பவர் கிடைச்சிரும், அதிகாரம் நீங்க கேட்ட அதிகாரம் உங்க கையில கிடைச்சிரும். ஓகேங்க, பவர் கிடைச்சிரும், அதிகாரம் கிடைச்சிரும். ஆனா இப்போ எனக்கு கீழ வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க, அந்த 100 பேர் என் பேச்சை கேட்க மாட்டாங்க, எனக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, நான் அவங்களை செய்ய வைக்கணும். அப்ப நீங்க எப்படி நீங்க சொன்ன அந்த 3 விஷயத்தை செய்வீங்க பாருங்க?